மருத்துவ படிப்பிற்கான சீட்டு வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்த கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஃபெர்தோஸ் சலாவுதீன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட விமலா என்ற பெண் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர்கள் தனசெல்வன் விமலா தம்பதி. தனசெல்வன் சென்னை மத்திய தூள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் இவர்களது மகனுக்கு சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் MBBS சீட் வாங்கி தருவதாக கூறி கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள SLR டியூட்டி பெய்ட் ஷாப் நடத்தி வந்த ஃபிர்தோஸ் சலாவுதீன் என்பவர் கடந்த 2019 ஆண்டு 23,50,000 பெற்றுள்ளார். ஆனால் மருத்துவ படிப்பு சீட்டு வாங்கி தராமல் வெகு நாட்களாக அலக்களித்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது குறித்து கோவை ராமநாதபுரம் காவல் நிலையம், IG அலுவலகம், ஆணையாளர் அலுவலகம், முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிங்காநல்லூர் காவல் நிலையம் என அனைத்திலும் தொடர்ந்து 3 வருடங்களாக புகார் அளித்து வந்துள்ளனர். இந்நிலையில் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனவேதனை அடைந்த விமலா இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக அவர் மீது நீரை ஊற்றி காப்பாற்றினர். இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்க இப்படிங்களா ஒரு வாலிப பையனை ஏமாத்தலாங்களா?